தமிழ்நாடு சிஎம்ஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட பண்ணாத விஷயங்களை தெரியாத விஷயத்தை முடியும் நான் தான் பெரிய பருப்பு அப்படின்னு நினைப்பேன் நல்லவன் சொல்லுவேன் நல்லவ நல்லது தெரிஞ்சுக்கிடுவான் இன்னி கெட்டவன் சொல்லுவான் கெட்டவன் தெரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு அவர் சொல்லுவேன் உண்ணாவிரத இருந்து 74 செத்தே போயிட்டாரு அவரை அவரை பற்றி யாரும் மாதிரி ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதும் என் பண்ணுறதும் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணுறதும் எல்லாரும் பேச வைக்கிறதும் இது எப்படி பண்ணுறது வின்சன்ட் சர்ச்சில் காந்தி நெல்சன் மண்டேலா அப்ரஹாம் லிங்கன் இவங்க எல்லாரும் பெரிய பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க ஒரு லீடர்ஷிப்ஸ் ஒரு முறையில் இதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா வந்து செக் பண்ணி பார்த்தா எல்லாரும் ஒரு சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால தான் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ஸ்டெப்ஸு அந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணாங்க இட்ஸ் அ டூல் இல்லையா இப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசணும் அப்படின்னா சும்மா பல்ல காட்டிட்டு ஹலோ ஐயாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் இல்லையா சில டூல்ஸை ஃபாலோ பண்ணால் தன்னால் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறதுக்கு மாற முடியும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போதும் அதே மாதிரி ஒரு பெரிய திறமைசாலியான லீடர் நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணும் நம்மளை கேட்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும் இட்ஸ் அ கிளியர் ஃபார்முலா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சு பண்ணும்போது நம்ம நினச்ச ஒரு பெரிய ரிவல்யூஷனை கூட்டம் கூட்டமான மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறதும் நம்ம சொல்லதை கேட்குதும் வர முடியும் இதை வந்து நம்ம அங்கே படித்தோம் இங்கே படித்தோம் அங்கே பார்த்தேன் சும்மா தோணிச்சு ஒரு புக்கு படித்தேன் கதை படித்தேன் இந்த மாதிரி புக்கு படித்தோம் கதை படித்தோம் இந்த மாதிரி விஷயத்தினால இது நடக்க போகிறதில்லை ஏன்னா நமக்கு ஆதிவாசிலேருந்து என்னமெல்லாமோ சொல்லி வளர்த்துருப்பாங்க அக்கம் பக்கத்துக்கார மாமா சித்தப்பா இவங்க எல்லோரும் தான் நம்ம மென்டோர் அவங்க எல்லோரும் நம்ம மனசில் கதையில் என்ன போட்டு வச்சாங்களோ அது அப்படியே உருவி அதை தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு இருப்போம் ஒரு சில நடக்காது ஒரு 20-30 வருஷம் ஆடா இப்படிலாம் நம்மளை கூத்தடிச்சிருக்காங்களா இப்படிலாம் நம்மளை கோமளித்தனமாக சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் இந்த லீடர்ஷிப்பும் பல வருஷங்கள் போய் வயசாகி அதுக்கப்புறம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறத விட இருக்க காலகட்டத்தில் இப்போ நம்மளை சுற்றி ஒரு லீடர்ஸ் இருக்காங்க ஒருத்தருமே இல்லை பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அப்படியே மக்கள் நம்மளை அட்ராக்ட் ஆவாங்க அது மாதிரி உங்களுக்குள்ள சிந்தனைகளை வந்து நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் உருவாக்க முடியும் நீங்கள் எங்கே அவங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னு நினைக்கிங்களோ அவங்க வந்து அவங்க உருவாகி வருவாங்க இவங்க எல்லோரும் இந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ஆளால் வரதில்லை இல்லையா இப்போ ஜெஸ் எடுத்துட்டா அவங்க கூடயும் 12 டிசிபிள்ஸ் இருந்தாங்க அவங்க கூட ஒரு தலைவன் எப்போ ஆகிறான்னா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது தான் தலைவன் ஆகிறான் அப்போ அந்த தலைவன் எப்படி எந்தெந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் அவன் வந்து லீடர்ஸ் ஆக முடியும் அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் நம்ம படிக்க போகிற அந்த விஷயத்தில் தமிழ்நாடு சிஎம்ஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட பண்ணாத விஷயங்களை தெரியாத விஷயத்தை அவங்க தெரிஞ்சு பண்ணலையோ பண்ண முடியாமல் போயிட்டாங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் அவங்களால கூட தமிழ்நாட்டில் சிஎம்ஸ் கூட பண்ண தப்புகளை வந்து ஒரு லீடர் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தில் நம்ம படிப்போம் லீடர்ஷிப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து எங்கேயோ மனு தாக்கல் பண்ண போயிருக்காங்க அப்போ அந்த கவர்மெண்ட் அதிகாரி எந்திக்கலன்னு சொல்லிட்டு எந்திரல அப்படின்னு சத்தம் போட்டு எல்லோரும் சத்தம் போட்டு அங்கே குமைச்சிட்டு இருக்காங்க ஒரு சரியான லீடரும் ஒரு சரியான ஃபாலோவர்ஸும் இந்த வேலைகள் பண்ண மாட்டாங்க இந்த கோமாளிகள் லீடருங்க பேரில் அந்த பதவி போய் உட்காந்துட்டு அவனை சுற்றி கோமாளிகளும் குரங்குகளும் உட்காந்துட்டு இருக்க தெரியுமா அந்த கூட்டங்கள் தான் பண்ணும் முறப்படி படித்து லீடரான அந்த ரியல் லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு படித்தவங்க இந்த கோமாளித்தனம் பண்ண மாட்டாங்க இந்த குரங்கு வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ரியல் லீடர்ஷிப் என்ன இதை படித்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த ரியல் லீடர்ஷிப் படித்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த லீடர்ஷிப் லெசன்ஸை வந்து நான் இன்றைக்கும் பயன்படுத்திகிட்ருக்கேன் இன்றைக்கும் அதில் தப்புகள் நடக்கு இன்றைக்கும் நான் அதை சரி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாடங்கள் வந்து லைஃப் லாங் பாடம் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி படித்ததுனால என்னோடய இவ்வளோ சேஞ்சுங்கள் இவ்வளோ மாற்றங்கள் என்னால் கொஞ்சம் ஒரு சீனியர் மேலே பண்ண முடியும் இன்ஃபேக்ட் நானும் படிச்சிட்ருக்கேன் இதை படிக்கிறதுனால நம்மளை வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஹிமாலயன் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மதிப்பு கொடுப்பாங்க லவ் பண்ணுவாங்க நம்மளோட கருத்துக்களை கேட்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஒரு மேக்னட்டிக் இல்லையா ஒரு காந்த மாதிரி நம்ம மக்களை இழுத்து நம்மளை கூப்பிட்டு போக முடியும் அது மூலமாக அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்ம அவங்கள என்ன திசைக்கு கூட்டிட்டு போகிறோன்னு நினைக்கிறோமோ நல்ல முறையில் கண்டிப்பாக கூட முடியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸில் மக்கள் நம்மளை லவ் பண்ணுவாங்க மக்கள் பாசம் பண்ணுவாங்க ஈ மாதிரி நம்மளை மொப்பாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் அந்த லீடர் எப்படி ஆயிடுவாங்க தெரியுமா ஒரு சன்னியாசி ஆயிடுவாங்க
இந்த பாடத்தை படிக்கும் போதுதான் அந்த லீடர் வந்து அவன் சும்மா அந்த சீன் போடுறதும் மாலை போடுறதும் ரெஸ்பெ அந்த மாதிரி மாஸ்க் காட்டுறவங்களாக இருக்க மாட்டாங்க. அந்த லீடர் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, இதை வந்து நீங்கள் ஏதாவது கெமிக்கலில் போட்டீங்கன்னா அந்த கெமிக்கலெல்லாம் மாற்றிடும், ஆனால் இதுக்கு ஒன்றாகாது, இது எது கூடயும் சேராது. அந்த மாதிரி இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் வந்து ஒரு இதை படிக்க படிக்க ஒருத்தன் சன்னியாசிடுவான், உங்களுக்கு பாராட்டு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும், ஆனால் அதை ரசிக்கிறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மூமெண்ட், ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போகிற, அதுதான் என்னமாக இருக்கும், அதுதான் ஒரு ஒரு ரிசல்ட்ஸாக இருக்கும். ஸோ வெளியேந்து பார்க்கும்போது ஓ ரிசல்ட்ஸு, மக்கள் பாராட்டுவாங்க, நம்ம சொல்லதை கேட்கலாம், கேட்பாங்க, கூட்டம் கூட்டமாக நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் நம்ம ஒரு சன்னியாசிடுவோம். அந்த மதிப்பு மரியாதைலாம் பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். மக்களோட நல்லதும் அவங்களோட நினைப்பும் அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகிறதும் ஒரு சமுதாய புரட்சியும் ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக புரட்சி பண்ணுறது மட்டுமா நம்மளோட நோக்கமாக மாறிடும் இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்கில். இதை சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இந்த லீடர் வந்து செல்ஃபிஷ் ஆனால் மக்களுக்கு கிடையாது. தன்னைத்தானே துதி பாடிட்டு தன்னைத்தானே பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் கிடையாது. யார் வந்து மக்களை வந்து அவங்கள காப்பாற்றணும், அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், அவங்கள வந்து சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த லீடர்ஷிப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தன்னைத்தானே கரைச்சி விட்ருவோம், காணாமல் அவங்கள நம்ம ஈகோ இருக்கல அதை காணாமல் விட்ருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் எப்படி பண்ணணும் தெரியாது. முன்னாடி போய் நின்றுட்டு வாயை திறந்தால் எல்லாரும் பல்ல கட்டிட்டு சிரிச்சிட்டு போயிடுவோம், ஊர் போய் நம்மளை கேட்க மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்ம நம்மளோட பழக்க வழக்கங்களை வச்சு அதை காட்டினாலே போதும், கதை அங்கேயே கந்தலாயிரும். ஏன்னா நமக்கு எப்படி போய் பேசணும், என்ன செய்யணும், எப்படி பழகணும், நம்மளோட பிஹேவியர்ஸ் எப்படி நமக்கு தெரியாது, அங்கேயே அடி வாங்கிடுவோம் நம்ம. இந்த ப்ரோக்ராம் அவங்களுக்காகவும் கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய பருப்பு அப்படின்னு நினைப்பாங்க, அவனாலும் கிடையாது. அதே மாதிரி யாரோட கப்பு வந்து நிறைஞ்சிருக்கோ அதில் போய் ஊற்ற முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கிடையாது. அது மாதிரி லீடர்ஷிப் அது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்தம், அவனுக்கு இந்த பிரிவாரம் கிடையாது. ஏன்னா என்ன தெரியாதுன்னு இவனுக்கே தெரியாது, உலகத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது. என்ன தெரியாதுங்கிறதே தெரியாது அப்படிங்கும்போது அதை தேடி எப்படி கண்டுபிடிக்க முடியும், படிக்க முடியும். ஸோ அவங்களுக்காக அந்த பிரவரம் கிடையாது. ரெண்டாவது வந்து இவங்களும் அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க, அந்த பிரவத்தை வர மாட்டாங்க, ஏன்னா தனக்குதெல்லாம் தெரியுமா பருப்புன்னு நினைப்பாங்க. அதனால் இதே மாதிரி நிறைய பேர் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க வந்து இவங்களோட நோக்கம் வந்து லீடர்ஷிப்போ அல்லது படிக்கணுமோ ட்ரைனிங் எடுக்கணும் அது இருக்காது. இங்கே வந்து கூட்டத்தில் ஆள் பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஏன்னா இங்கே ஏற்கனவே நான் வந்து கடலில் முத்தெடுத்து ரெண்டு மணி நேரம் பேசி செக் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்கள தான் கூட வச்சுருப்பேன். ஸோ இங்கே ஆள் பிடிக்கிற வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த இங்கேயும் ஆள் பிடிக்கலாம், ஆனால் இங்கே வேறு லெவலில் ஆட்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா எம்எம்ஜி குரூப்பில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு போக்குது ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ஒரே செட் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கணும், எப்படி எம்எம்ஜி மாதிரி ஒரு பெரிய இது இருக்கோ அதே மாதிரி லீடர்ஸ், இந்த லீடர்ஸ் தனிப்பட்டு தெரிவாங்க, இவங்களாம் ஞானிகள், இவங்களாம் ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இதை திரும்ப திரும்ப படிக்க படிக்க செயல்படுத்த படுத்த படுத்த தன்னை இழந்து தன்னை மறந்து மக்களுக்காகவும் அந்த அந்த நோக்கத்துக்காகவும் அந்த புரட்சிக்காகவும் அவங்க நோக்கமெல்லாம் அதில் போயிடும். இந்த கிளாஸஸ் வந்து யார் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் டெஸ்ட்டு கட்ட போனோம், ஏன்னா ரெகுலர் வீக்லி வீக்லி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஆல்ரெடி ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் நடந்துட்டுருக்கு. அந்த பரிணாம வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒரு அமைச்சோர் சொல்லுவாங்களே சும்மா வந்து அடி அடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லீடராகவும் அந்த மாதிரி பேசும்போது வேறமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட இன்னொரு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமே நீங்கள் தான் நடத்துவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீடர் நடத்தணும் இந்த ப்ரோக்ராத்தை, அந்த லீடர்ஸ் நடத்தணும் எப்படின்னு அது உங்களுக்கு ப்ரோக்ராமில் தெரிய வரும். லீடர்ஸே இந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ஏன்னா லீடர் நான் சொல்லிக் கொடுத்து படிச்சுட்டு போகிற அந்த மாதிரி இருக்காது, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க படிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு லீடர்ஸும் அந்த ப்ரோக்ராம் நடத்தும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெறும் லீடர் ப்ரோக்ராம் நடத்துறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதும் என் பண்ணுறதும் எல்லா பாயிண்ட்ஸை கவர் பண்ணுறதும் எல்லாரும் பேச வைக்கிறதும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் வெறும் லீடர்ஷிப் படிக்கிறது இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் எப்படி நடத்துறது அது அந்த வளர்த்துக்கிடுது அதுவும் நம்ம படிப்போம். இந்த ப்ரோக்ராம் வந்து லைஃப் லாங் அக்சஸ் இருக்கும். ஏன்னா அதில் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் நான் இல்லாத போதும் இதை எல்லோரும் மீட் பண்ணுறது படிக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது படிக்கிறது ஏன்னா சாகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இது நாளைக்கு நாளைக்கு படிச்சுட்டு நான் போகிற ஆள் கிடையாது. நான் 10 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரிஞ்சு அதை நம்ம டீமுக்கிட்டையும் நம்ம உறவுகள்கிட்டையும் அந்த லீடர்ஷிப்பை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ரிசல்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு இருக்க ரிசல்ட்ஸ் வந்து நான் 10 வருஷம் முன்னாடி படித்த அந்த லீடர்ஷிப்போட அந்த கலை தான், அந்த ஒரு டெக்னிக் இன்றைக்கி நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது வந்து லைஃப் லாங்காக இருக்கும். இது ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு மூமெண்ட்டு மாதிரி ஆயிரும். மூமெண்ட்னா நான் இல்லாத, யாருமே இல்லாத, வழி நடத்தாத ஒரு மூமெண்ட்டு நடந்துகிட்ருக்கும். சேரிட்டி குரூப்பு, இன்ட்ரெஸ்டிங் லெசன், இன்ட்ரெஸ்டிங் குரூப்பு, இன்ட்ரெஸ்டிங் லைஃப்பை வாழ்கிறது இப்படி ஒரு குரூப்பு, இப்படி எம்எம்ஜி குரூப், இப்படி எல்லாம் தனித்தனி குரூப்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப்பு, வாக்கிங் குரூப்பு, மார்னிங் எல்லாம் தனித்தனி குரூப்பு. அது ஆரம்பித்தது நம்ம தான், ஆனால் தன்னால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக போயிடுது. அப்பப்போ போய் வாட்ச் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கா. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு, நம்ம இல்லாத ஒரு உலகம், ஆனால் அது நம்ம ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் வந்து நடந்து போயிட்டே இருக்கணும். வேறு வேறு லீடர் வந்து அதை எடுக்கணும், வேறு வேறு லீடர் வந்து அதை அர்ப்பணித்து கொண்டு போகணும், அவங்க வந்து அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். இது எல்லாராலையும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லோரும் நான் இருக்கிறதெல்லாம் அந்த லேடி தான் உள்ளே வருவாங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் அதுக்கு இதுக்கும் ஓனருக்கு. இப்படி ஒரு சிஸ்டம் நடத்தக்கூடாது. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, எனக்கு எப்போ சரி போங்கப்போ அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா ஈகோ, நான் பாராட்டுறது, ஏன் சொத்து, ஏன் பணம், நான் போட்டிருக்கேன், இதிலே இருப்பாங்க மக்கள். அவன் இல்லை வாழ்க்கை, என் மூச்சு நின்று போச்சா போய் சேர்ந்துடும். ஆனால் நம்ம உருவாக்கின அந்த நல்ல விஷயங்களை வந்து காலங்காலமாக போயிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் உருவாக்கின எல்லா விஷயம் காலங்காலம் யார் இருக்கா இல்லைன்னு தெரியல, அது பாட்டுக்கு டேக் கேர் பண்ணி அந்தந்த குரூப் அந்தந்த லீடர்ஸ் வருவாங்க போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஒருத்த எவன் உருவாக்குறானோ, அவன் உருவாக்குன ஒரு விஷயம் அவன் செத்ததுக்கு அப்புறமா அது நடந்தது, அவன் தான் உண்மையான லீடர், ஜென்ரேஷன் ஜென்ரேஷனல் லீடர். அவன் மங்கி போகணும். அவன் பேர் தமிழ்நாட்டுக்கு பேர் வந்தது வந்துட்டு ஒருத்தர், அவர் எனக்கு 74 வயசு, தமிழ்நாட்டு பேரை வாங்கடா, மெட்ராஸ் நாடு என்னமோ இருந்திருக்கு, அதை வந்து தமிழ்நாடுன்னு வாங்க, தமிழ்நாடு வாங்கின்னு அவர் வந்து போராட்டம் பண்ணி ஒத்தையில் அவர் வந்து உண்ணாவிரதிலிருந்து 74 வயசு செத்தே போயிட்டார். அவரை பற்றி யாருக்கும் தெரியாது, ஆனால் அவர் உருவாக்கின அந்த உருவம், அவர் உருவாக்கின அந்த புரட்சி, அதுக்கப்புறம் அண்ணா இவங்க கன்ஃபார்மாக கடைசியில் தமிழ்நாடை கொண்டு வந்துட்டாங்க நமக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி தியாகங்கள் இருக்குது. அவங்க உருவாக்கின அந்த விஷயம் அதுக்கப்புறம் வர்ற லீடர்ஸ் வந்து அதை எடுத்து காட்டி அதை நடத்தி காட்டினாங்க. நீங்கள் உங்களோட புரட்சி, உங்களோட எண்ணங்கள் அதை எப்படி உருவாக்க போகிறீங்க? மக்கள் இன்ட்ரெஸ்டிங்கான உலகம், இன்ட்ரெஸ்டிங்காக வாழ்கிறது எப்படி, அது ஒரு உலகம், அது எப்படி கொண்டு வர்றது? ஜாதி மதம் போட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டு சாப்பிடலாம் இருக்காங்க, இவனெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு உலகம் உருவாக்க வேண்டாம், நம்ம மனுஷனாக வாழ்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குற இந்த உலகம், இவன் ஏழை இவன் பணக்காரன் இல்லாமல் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி போகிறது இந்த உலகம்? வாழ்க்கையை வந்து கண்ட குப்பை, எவன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு கேட்டுவிட்டு லைஃப்னா இப்படி தான் வாழணும்னு அதுக்கு ஸ்டாண்டர்டாக, அது ப்ராக்டிக்கலாக, அது உண்மையிலே நம்ம லைஃப்பை எப்படி வடிவமைச்சு நமக்கு தேவையான உலகம். குடிசையில் இருந்தனா எனக்கு இப்படி ஒரு உலகம் வேணும்னு நினச்சேன், இந்த உலகத்தை நான் உருவாக்கியிருக்கேன். உலகத்தை நம்ம உருவாக்கணும். எந்த மாதிரி உலகத்தை நம்ம உருவாக்க போகிறோம்? நம்ம மட்டுமா அந்த உலகத்தில் இருப்போம்? இப்படி நினச்ச வாழ்க்கையை எப்படி உருவாக்குறது அப்படின்னு படிக்கிறதுக்கு அந்த ஒரு சிஸ்டம், அந்த ஒரு திட்டம். இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்லாம் நம்ம வேர்ல்டு லீடர்ஸ், நமக்கு தெரிஞ்ச லீடர்ஸை பற்றியும் பேசுவோம். அவங்க செஞ்ச சாதனைகள், அவங்க பண்ணின தப்புகள், நம்ம அந்த தப்பு என்ன தப்பு பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிறதும் அந்த இதில் நம்ம படிப்போம். நான் என்ன விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சவங்க அந்த வீடியோவை பாருங்கள், மற்றவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. என இது சிலவங்களுக்கு பவுன்ஸ் ஆகி போகுது, புரியாது நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் பொதுவாக இந்த மாதிரி லைஃப் லாங் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணி அவங்கள்ட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி இந்த மண்டைக்கும் நம்ம மண்டைக்கும் செட் ஆகுமா, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அதுக்கு பணம் வாங்கினா நம்மளை ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா, நம்மளால் பல மடங்கு அவங்களால சம்பாதிக்க முடியுமா, எனக்கு கொடுத்த பணத்தோட 5 மடங்கு சம்பாதிக்கணும், அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா, அந்த புத்தி இருக்கா, படிக்கிற தன்மை இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி தான் நான் ஒருத்தர் உள்ளெடுப்பேன். ஆனால் அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ்க்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ பேருக்கு போய் சேரணுமோ சேரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த செலக்டிங் ப்ராசஸ் வேண்டாம். ஏன்னா எவனுக்கு நான் சொல்லுது புரியுது, அவன் வெளியிருந்து போயிடும், அவன் திரும்ப வரமாட்டான். ரெண்டாவது, என்றைக்காவது ஒரு நாள் இது புரிஞ்சிச்சு, என்றைக்காவது ஒரு விஷயம் ஒரு பெருசு வரையும் தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, அவங்க மக்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க, அது பெரிய நம்ம சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லோருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா
எனக்கு எல்லாம் தெரியுங்க பருப்பு, அவன் போயிடுவான், அவன் இதில் வரையமாட்டான். ரெண்டாவது வெறும் சோத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கு நான் என்ன சொல்கிறது, இந்த ப்ரோக்ராம் லீடர்ஷிப் அது இதுக்கு நமக்கு அப்படிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வரமாட்டாங்க. ரெண்டாவது வந்து சரியான டம்பாக இருப்பாங்க, என்ன சொன்னாலும் புரியாது. ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா, ஏதாவது ஒரு இடத்த, ஏன்னா அந்த சொசைட்டி அவங்கள கொத்தி கொத்தி ஒரு சைக்காலஜிக்கல் முடிச்சுமே நம்மளை ஆக்கி வச்சிடணும், மனநோயில் ஆக்கி வச்சிடணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு விசாலமான திங்கிங்கு, இந்த மாதிரி மக்களை வழி நடத்துகிற அந்த திறமைகள் வந்து அவங்க வாய்ப்பு, ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கையை மாற்றதுக்கு. அதுதான் இதை வந்து இந்த ப்ரோக்ராம் நான் ஓப்பனாக வச்சுருக்கேன். இந்த செஷன் லைஃப் லாங்காக கண்டினியூ சொன்ன மாதிரி, இந்த லைஃப் லாங் கண்டினியூ, இதில் வந்துட்டு யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த வர ஜூனியர்ஸை வழி நடத்துவாங்க. ஏன்னா அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க, நான் 10 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கி படிச்சுட்டு வர சீனியர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்து வர ஜூனியர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு கூட்டமே உருவாகும். எங்கே பார்த்தாலும் சரி ஒரே வகையான லீடர்ஸாக இருப்பாங்க. ஊர் ஊராக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டமாக மக்கள் இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டமாக மக்களை இவங்க வழிநடத்தி செல்வாங்க. இது வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும், கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பாங்க. லீடர்ஸ் சீனியர்ஸ் வந்து சீனியராக இருப்பாங்க, ஜூனியர் வருவாங்க, அவங்க படிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. இது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் உருவாக்குவாங்க. எனக்கு வந்து இந்த புரட்சி, ஒரு லீடர்ஸ் அப்படிங்கிற புரட்சி வந்து உருவாக்கணும். எல்லா ப்ரோக்ராம் எல்லோரும் ஜாயின் பண்ணலாம், ஆனால் லீடர்ஸ் ப்ரோக்ராம் எல்லோரும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தலைமைத்துவம் அது என்னது தமிழ் என தெரியல, அது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது, எல்லோரும் விருப்பம் பட மாட்டாங்க. எங்கேயோ நம்ம இருக்கடம் தெரியாமல் சாப்பிட்டுட்டு வேலைப்பட்டு போயிருந்தோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் சிலவங்க தான் சிங்க மாதிரி நான் லீடு பண்ணோட அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குரூப்பை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், MMG குரூப் மாதிரி, லீடர்ஷிப் குரூப்பு. இந்த நம்ம டீமில் உள்ள லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஏ இவங்க அந்த லீடர். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, சார் உங்கள் டீமில் சேர முடியுமா அப்படின்னா, என் டீமில் சில கலாச்சாரம் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, எங்கள் கூட இருக்கவங்க வேறு, டீமில் இருக்கவங்க வேறு, டீமில் இருக்கிறதுக்குன்னு ஒரு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒன்போல் இருக்கும். இந்த லீடர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் லீடர்ஸாக நான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே கலாச்சாரம், இது வந்து ஏன் ரூல்ஸ் கிடையாது, இது வந்து உலகத்தில் எழுதப்பட்ட ரூல்ஸு, உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற இந்த லீடர்ஷிப் விஷயம். இதை தான் நம்ம வந்து எல்லோரும் படிப்போம், இதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். நானும் படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருவத்தை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சிஎம்ஸ் கூட பண்ண முடியாத ஒரு விஷயங்கள், தெரியாத விஷயங்களை பண்ண முடியாத விஷயங்களா, அதெல்லாம் நம்ம பண்ணி காட்டும் போது அந்த மாதிரி ஒரு புரட்சியை நம்ம உருவாக்க முடியும், மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு சுயநலம் இல்லாத ஒரு லீடரை வந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குவாங்க? இந்த லீடர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரியோ அல்லது நெட் மார்க்கெட்டிங்கில் லீடர்ஸ் இருக்காங்களா, நல்ல லீடர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள சொல்லலை. ஜென்ரலில் வந்து பின்னாடி இவனாகவும் லூஸ் போய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி லீடர்ஸ் இருக்காங்க தெரியும், அந்த மாதிரி லீடர்ஸ் கிடையாது. இது இது வந்து மனப்பான்மை லீடர்ஸும் அவங்க நான் ஏன் புரட்சி அப்படி இல்லாமல் மக்கள் டெவலப்மெண்ட்டும் அதுலேயே வந்து அவங்கள அர்ப்பணி வச்சுருவாங்க. இந்த லீடர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குவாலிட்டியில் அழகாக உட்காந்துருப்பாங்க, அழகாக அவங்க அப்படி செஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்கள வந்து இது சொல்லி கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த ப்ரோகிராமில் ஜாயின் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ப்ரோகிராமில் ஜாயின் பண்ணி இன்னும் அதை ஒரு டீப்பாக வலிமையாக இன்னும் டீட்டெயிலாக அதை படிச்சிட்ருக்காங்க. நான் சொன்னோடனே ஜாயின் பண்ணாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன்ல, இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் கிடையாது, அதுக்குன்னு சில பக்குவம் இருக்கும், மைண்ட் செட் இருக்கும், அவங்க தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நிறைய பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் வரும். புரிஞ்சவன் வந்திருக்கான், புரியாதவன் போயிட்டான், சாரி புரிஞ்சால் வந்திருக்காங்க, புரியாதவங்க போயிட்டாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வித்தியாசங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவங்களாம் லீடர்ஸ், இவங்கள இன்னும் கொஞ்சம் செதுக்குனா, செட் பண்ணால், அங்கங்கே கொஞ்சம் டச் அப் பண்ணால் வேறு லெவலில் இவங்களோட கேரியர் இருக்கும், வேறு லெவலில் இவங்க மக்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள பார்த்தாலே தெரியும். இப்போ MMG ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பர்சனல் ட்ரைனிங்னால அவங்க கூட நான் இன்ட்ராக்ட்னால தெரியும், முன்ன பின்ன தெரியாமல் தெரியாது, பட் அதுபோது நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த லீடர்ஸ் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இன்ஃப்ளூயன்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன் காலம் போய் இன்னொரு காலம் போய் அந்த, இப்போ நான் ஒரு லீடராக நான் ரூல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரூலோட குழந்தைங்க அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த லெவலுக்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த கலாச்சாரம் மற்றவங்களை மதிக்கிறதோ, திறமையாக இருக்கிறதோ, சொல்லிக் கொடுக்குறதோ, பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ, மற்றவங்கள்ட்ட பழகிற ஒவ்வொரு விதமும் எப்படி வந்து என்னென்ன விதத்தில் எப்படி பழகணும், ஒரு லீடர் இப்படி இருக்கணும் இப்படின்னு இவங்க படிக்கிறதுக்கானதுன்னு இவங்களோட டவுன்லைன்ஸ் இவங்க டீமுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க நெக்ஸ்ட் டீமுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கலாச்சாரம் இப்படியே போகும். சுயநலம் இல்லாத கலாச்சாரம், புரட்சி ஏற்படுத்துகிற கலாச்சாரம். இந்த ப்ரோக்ராம் மக்களை படு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இம்பேக்ட் பண்ண முடியும்.
இன்ஸ்பயர் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும், ரெண்டு வேற வித்தியாசம். என்னோட கடமை இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது என் கடமை. இதை எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அது உங்களோடது பொறுத்து. அமிதாப் பச்சன் ஒரு டைலாக் நான் அடிக்கடி கேட்டேன், என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணி நல்லவங்கன்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க, இவனா இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிடணுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதாவது நல்லவன் சொல்லுவேன் நல்லவ நல்லது தெரிஞ்சுக்கிடுவான், இனி கெட்டவன் சொல்லுவேன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு அவர் சொல்லுவார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்மளை வந்து நம்மளை அவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிடுவாங்க, உண்மையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்ச. இந்த நான் பார்த்துருக்கேன் அந்த டிஃப்ரென்ஸ், நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். உலகத்திலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணு சொல்லுவாங்க. உலகமே அழிஞ்சு போனாலும் சரி, நம்ம மேலே இருக்க நம்ம நமக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு, நமக்கு பண்ண திறமை இருக்கலாம், எல்லாத்தையும் திரும்ப உருவாக்க முடியும். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் சக்தி வாய்ந்த ஒரு லீடராக பார்க்க ஆசைப்படுறேன்.